ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, புது வருடத்திற்கான புத்தம் புதிய ராசி பலன்கள் 2021. தனுஷ ராசிக்காரர்களே, இது உங்களுக்கான பதிவு. தனுஷ ராசியில் பிறந்தவர் தைரியம் மிக்கவர்கள், லட்சியம் கொண்டவர், ஆர்வமூட்டும் தத்துவ மத சம்பிரதாய மனப்பான்மை மற்றும் கடவுள் பயம் மிக்கவர். அவர்கள் எந்த விஷயத்திலும் அதன் நன்மையை கருத்தில் கொண்டு நல்லது கெட்டது ஆராய்ந்து அதற்கேற்ப தனது இறுதி முடிவை எடுப்பார். இவர்கள் பொருளாதார, சட்ட, ஆன்மீக விஷயங்கள் போன்றவற்றில் ஆர்வம் மிக்கவர்கள். பொது பலன்கள்: தனுஷ ராசியினருக்கு இந்த வருடம் சிறந்த வருடமாக இருக்கும். கல்வி மற்றும் பணியில் சிறந்த வெற்றி காண்பர். வருமானம் மற்றும் ஆதாயம் மிக சிறப்பாக இருக்கும். பணியிடத்தில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் அதன் மூலம் முன்னேற்றமும் கிட்டும். பணியில் சிறந்த முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் இந்த வருட பணி நிமித்தமாக வெளிநாடு செல்வீர்கள். நீங்கள் கடினமாக உழைத்தால் உங்கள் முயற்சி மேலதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும். இதனால் உங்கள் பெயர் புகழ் ஓங்கும். பொருளாதார நிலை முன்னேறும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கும் சனியின் சஞ்சாரம் உங்கள் கடினமான மற்றும் அர்ப்பணிப்பான உழைப்பிற்கு வருமானத்தை பெற்றுத்தரும். குடும்பத்திற்காக நீங்கள் செலவுகளை செய்வீர். வீட்டிற்கு தேவைப்படும் பொருட்கள், வண்டி, வாகனம், நீதிமன்ற வழக்கு செலவு போன்ற வகையில் நீங்கள் செய்யும் செலவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும். ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை காலகட்டங்களில் உங்களுக்கு சொத்துக்கள் சேரும். ராகு உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருப்பதால் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை சிறந்த முறையில் எழுதி வெற்றி காண்பர். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் தங்கள் விருப்பம் நிறைவேற காண்பார். ஒரு சில சிறிய உடல் உபாதைகளை தவிர உங்கள் உடல் ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாக இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை காத்து கொள்ளுங்கள். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கும் கேது உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவி செய்வார். வேலை பணியை பொறுத்தவரை தனுஷ ராசி அன்பர்களுக்கு இது மிக சிறந்த வருடமாக இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் நீங்கள் பணியில் முன்னேற்றம் காண்பீர். ஜனவரி, டிசம்பர், மே, ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்கள் இந்த வருடம் உங்களுக்கு மிக முக்கியமான மாதங்கள் ஆகும். நீங்கள் விரும்பும் பதவி உயர்வு பெறுவீர். வேலை மற்றும் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. பணி நிமித்தமாக இருந்த வருட கடைசியில் நீங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்புண்டு. சுய வேலை வாய்ப்பில் உள்ளவர்கள் விரும்புவர்களுக்கு இது மிகவும் மேன்மை தரும் வருடமாக இருக்கும். குறிப்பாக வீட்டில் இருந்து செய்யும் தொழில் நீங்கள் இரட்டிப்பு அபிவரித்து காண்பீர்கள். காதல் திருமணம்: தனுஷ ராசி அன்பர்களில் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். வீட்டில் அமைதியான சூழ்நிலை காண்பீர்கள். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். சனி உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். குறிப்பாக உங்கள் குடும்பம் பெரியவர்கள் உங்களுடன் ஒற்றுமையாக இருப்பார். குடும்பத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் குருவும் சனியும் இணைந்து போது ஏற்படும். உங்கள் வீட்டில் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். நீங்கள் அவர்களுக்கு பல விஷயங்களை இதுவரை பகிர்ந்து கொள்ளாத விஷயங்களை கூட பகிர்ந்து கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் சிறிய வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படும். கவனமாக இருக்கவும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணை கோபம் கொண்டாலும் நீங்கள் அமைதியுடன் இருங்கள். உங்கள் வாழ்க்கை அமைதியாக சென்றால் நீங்கள் பிப்ரவரி, மார்ச் மாதம் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த பயணம் உங்கள் இணைப்பை வலுவாகும். உங்கள் குழந்தைகள் மிகவும் சிறப்பாக செயலாற்றுவார். இது உங்களுக்கு மிகவும் ஆறுதலான விஷயமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் இந்த வருடத்தில் திருமணம் நடைபெறும். நீதி நிலைமை: தனுஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நீதிநிலை சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு லாபங்களை அளித்து தருவார். ஜனவரி, ஜூலை மாதம் இந்த ராசியினர் சிறந்த பலன்களை காண்பார். உங்கள் வருமானத்தை பெருகிக்க கொள்ளும். சொத்துக்கள் சேர்க்கவும் இந்த வருடம் உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் நீதிநிலை உயர உதவார்கள். கேது உங்கள் ராசிக்கு 12ஆம் ராசியில் சஞ்சரிப்பதால் மருத்துவம் அல்லது வெளிநாடு செல்வதற்கான செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ சற்று கவனம் தேவை. மாணவர்கள்: தனுஷ ராசி மாணவர்கள் இந்த வருடம் மிகவும் அதிர்ஷ்டம் தரும் வருடமாக இருக்கக்கூடும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகுவும் சஞ்சாரம் காரணமாக நீங்கள் சிறிதளவு கடின உழைப்பில் எளிதாக போட்டித் தேர்வில் வெற்றி காண்பீர். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் உள்ளது.
மேலும் குருவுடன் சேர்ந்து உள்ளது. இதனால் நீங்கள் எதிலும் அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி காண்பீர்கள். ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையான மாதங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் மாதங்கள். மேல் படிப்பிற்கான இந்த மாதங்களில் நீங்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்புண்டு. பிப்ரவரி மார்ச் மாதங்களில் உங்களுக்கு கவன சிதறல் ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ கவனமாக செயல்பட வேண்டும். ஆரோக்கியம். தனுஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் கண்டிப்பாக சில சிறிய அளவிலான உடல் பாதிப்புகள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்கொள்ள நேரும். தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் அதிகமாக வெற்றி கொள்வீர்கள். நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 12 வீட்டில் இருக்கும் கேது உங்களுக்கு மன உளைச்சல், காய்ச்சல், வெட்டு காயங்கள், கோபங்கள், பாத வெடிப்புகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வழங்குவீர். சிலருக்கு இரும்பல், சளி, அஜீர்ண கோளாறு போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே எச்சரிக்கையாக இருக்கவும். பரிகாரங்கள் வீட்டில் மேற்கொள்ளவை. ஜோதிடரின் ஆலோசனை பெற்று கனக புஷ்பராக கல்லை தங்க மோதிரத்தில் பதிந்து அணியுங்கள். வியாழக்கிழமை ஆலமரத்தை வழிபடுங்கள். கோவில் அர்ச்சகங்கள் அல்லது கோவிலில் பணிபுரிபவர்களுக்கு அன்னமிடுங்கள். சனிக்கிழமை ஆஞ்சநேயரை ஆலயம் சென்று வழிபடுங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.